இலங்கையிலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பப்படும் பொருட்கள் மாயம், மர்மம் குறித்து வெளியான தகவல். இலங்கையிலிருந்து வெளிநாடுகளுக்கு விமானம் மூலம் அனுப்பப்படும் பொதிகளிலிருந்து விலை உயர்ந்த பொருட்கள் திருடப்படுவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவரை வெளிநாடுகளுக்கு அனுப்பப்பட்ட 200-க்கும் அதிகமான பொதிகளில் திருடப்பட்டமை குறித்து முறைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இந்த பொதிகளில் பிரபல வர்த்தகர்களால் அனுப்பப்பட்ட ரத்தின கற்களும் அடங்குவதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்கா, கனடா உட்பட பல ஐரோப்பிய நாடுகளுக்கு அனுப்பப்பட்ட பொதிகளில் இவ்வாறான மோசடிகள் நடைபெற்றுள்ளமை தெரிய வந்துள்ளது. திட்டமிட்ட வகையில் குழு ஒன்று செயற்பட்டு இவ்வாறான மோசடிகளை செய்து வருவதாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கையிலிருந்து வெளிநாட்டுக்கு அனுப்பப்படும் முகவரிக்கு குறித்த பொதி சென்றடைகிறது. எனினும் அதற்குள் பொருட்கள் திருடப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. இது தொடர்பான விசாரணைகளை கட்டுநாயக்க விமான நிலையத்துடன் இணைந்து போலீஸ் மற்றும் தபால் திணைக்களம் முன்னெடுத்து வருகிறது. கடந்த 3 மாதங்களில் மட்டும் 200-க்கும் மேற்பட்ட மோசடி சம்பவங்கள் பதிவாகியுள்ளது. ரத்தினக்கல் வர்த்தகர்களும் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் உயர்மட்டத்துக்கு கடுமையான அழுத்தம் கொடுத்துள்ளனர். இந்நிலையில் விசாரணைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது.